அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு புதிதாக திரைப்படம் தயாரிக்க வருபவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற அடிப்படையில் இதை வெளியிடுறேன். இது வெறும் ஆடியோ தான். நீங்கள் எப்போ நேரம் இருக்கோ அப்போ பொறுமையாக கேளுங்க. இது கொஞ்சம் நேரம் அதிகமாக எடுத்துக்கொள்ள வாய்ப்புகள் இருக்குது. ஒரு தயாரிப்பாளர் சந்திக்க வேண்டிய மிகப்பெரிய பிரச்சனை எதுன்னா, தன் திரைப்படத்தை வியாபாரம் செய்யும் களம் தான். அதை தான் நம்ம இங்கே பேச போகிறோம். இரண்டு பாகங்கள் அவர் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியதாக இருக்குது. ஒன்று, சிறந்த படத்தை தயாரிப்பது, அதை எப்படி வியாபாரம் செய்வது, இது ரெண்டும் தான். ஆனால் தன்னுடைய படத்தை வியாபாரம் செய்ய முடியாமல் முடங்கி போன ஆயிரக்கணக்கான தயாரிப்பாளர்கள் இன்று இருக்கிறார்கள். அதுபோல் வந்து படத்தை வெளியிட்டும் நஷ்டப்பட்டவர்கள் அதிகமாக இருக்காங்க. இதெல்லாம் ஏன் ஏற்படுது, ஏன் வியாபாரம் செய்ய முடியல, இதை முதல்ல ஒரு ப்ரொடியூசர் புரிஞ்சுக்கணும். ஒரு முதலீட்டாளர் தன் முதலீடு தனக்கு இரட்டிப்பாகவோ குறைஞ்சபட்சம் தன் முதலீடாவது தனக்கு வந்துவிட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் ஒரு நல்ல முதலீட்டாளர் தொழிலை ஆரம்பிப்பாங்க. அது இன்று சினிமாவில் அது வாய்ப்பு இருக்கானா, இல்லை. ஒரு சாதாரண மிச்ச தொழில் செய்கிறவங்களுக்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்குது. கடையை நடத்துகிறாங்கன்னா அந்த கடையோட அட்வான்ஸ் கிடைச்சிரும், இல்லைப்போ அந்த இருக்க ஜாமானாவது கிடைச்சிரும். ஆனால் சினிமாவில் அப்படி இல்லை. அதெல்லாம் ஏன், என்னென்ன சங்கடங்கள் வருது அப்படின்றத தெரிஞ்சிக்கணும். முதல்ல ஒரு ப்ரொடியூசர் இந்த தொழிலுக்கான வியாபார களத்தை முதல்ல புரிஞ்சுக்கணும். என்னென்ன வியாபார வாய்ப்புகள் இருக்குது, தன் படத்தை வியாபாரம் செய்வதற்கான வாய்ப்புகள் என்னென்ன இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஒன்று, திரையரங்குகளில் வெளியிடுவது. தமிழ்நாட்டில் அது ஒரு 7 ஏரியாவாக பிரிச்சுருக்காங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக எப்படி மாவட்டங்களாக இருக்கோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் டிஸ்ட்ரிபியூஷன் ஏரியான்னு ஒரு 7 ஏரியா பிரிச்சுருக்காங்க. தியேட்டரில் வெளியிடுவதன் மூலம் வியாபாரம். மற்றொன்று, அதர் லாங்குவேஜஸ் ரைட்ஸ், டப்பிங் ரைட்ஸ் கொடுக்கறது மூலம் கிடைக்கக்கூடிய வியாபாரம். மூன்று, ஓவர்சீஸ் ரைட்ஸ், வெளிநாட்டு திரையரங்குகளில் வெளியிடுவதற்கான உரிமத்தை தருவது, அது ஒரு வியாபாரம். அது இல்லாமல் ஸ்டாட்டலைட் ரைட்ஸ், அதாவது டிவி சேனலுக்கு கொடுக்கக்கூடிய பெரிய வியாபாரம். ஆடியோ ரைட்ஸு இன்றைக்கு ப்ரொடியூசருக்கு அவ்வளோ சாதகமாக இல்லை. இதை தவிர்த்து ஓடிடி ஓவர் டெஸ்க்டாப்ன்ற ஒரு பிஸ்னஸ்ஸு, அது தனி பிஸ்னஸ் இது, அது இதில் அடங்காது. இப்போ இந்த 7 ஏரியா தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணுறது அப்படின்னா அது என்ன அப்படின்றத ஒரு ப்ரொடியூசர் புரிஞ்சுக்கணும். 7 ஏரியான்றது கிட்டத்தட்ட 750-1000 தேட்டர்ஸ் இருக்குது. அதில் மிகப்பெரிய ஏரியான்னு சொல்கிறது வந்து NSE அப்படின்வாங்க, நார்த் ஆர்காட், சவுத் ஆர்காட், செங்கல்பட்டு அப்படின்வாங்க. இது 6 நார்த்தன் டிஸ்ட்ரிக்டை உள்ளடக்கியது. கடலூர், காஞ்சிபுரம், திருவள்ளுவர், திருவண்ணாமலை, வேலூர், விழுப்புரம், இதான் இருக்கிறதுல பெரிய பிஸ்னஸ் ஏரியா. அதை தான் முதல்ல பிஸ்னஸுக்கே வருவாங்க. இரண்டாவது கோயம்புத்தூர். 4 வெஸ்டர்ன் டிஸ்ட்ரிக்டை உள்ளடக்கியது. கோயம்புத்தூர், ஈரோடு, நீலகிரி, திருப்பூர், அதுக்கடுத்தது சென்னை சிட்டின்னு சொல்லுவாங்க. MR அதாவது மதுரை, ராமநாதபுரம் சொல்லுவாங்க. 6 சதர்ன் டிஸ்ட்ரிக்டை உள்ளடக்கியது, அதாவது திண்டுக்கல், மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, தேனி, விருதுநகர். அடுத்தது TT வாங்க, திருச்சி, தஞ்சாவூர்னு சொல்லுவாங்க. அதாவது அதில் 8 சென்ட்ரல் டிஸ்ட்ரிக்டை உள்ளடக்கியது. அரியலூர், கரூர், நாகப்பட்டினம், பெரம்பலூர், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருவாரூர். அதுக்கு அடுத்த ஏரியா சேலம். 4 வெஸ்டர்ன் டிஸ்ட்ரிக்டை உள்ளடக்கியது. தருமபுரி, கிருஷ்ணகிரி, நாமக்கல், சேலம். அதுக்கு 7வது ஏரியா TKன்னு சொல்லுவாங்க. அது இருக்கிறதுல ஒரு சின்ன ஏரியா. தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, இது 3 சதர்ன் டிஸ்ட்ரிக்டை உள்ளடக்கியது. இதுதான் நேரடியாக தியேட்டரில் ரிலீஸ் பண்ணக்கூடிய இடங்கள் தமிழ்நாட்டில். டப்பிங் ரைட்ஸ்ன்னு நம்ம போகும்பொழுது அதர் லாங்குவேஜஸ், இந்தியாவில் வந்து தெலுங்கு, மலையாளம், இந்த ஹிந்தி, போஜ்புரி அப்படின்னு நிறைய லாங்குவேஜஸ் என்னென்ன இருக்கோ அது தனியாக வந்துடும். அது ஒரு பிஸ்னஸ் அது. இது இல்லாமல் ஓவர்சீஸ் ரைட்ஸில் என்னென்னா, வெளிநாட்டில் இருக்க திரையரங்குகளில் வெளியிடுவதற்கானது US, கனடா, அமெரிக்காவை சார்ந்தது, இதான் இருக்கிறதுல பெரிய ஏரியா. அடுத்தது யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் உள்ள ஏரியா. அடுத்தது மலேசியா, சிங்கப்பூர், அடுத்த மிச்ச வேர்ல்டு, இது ஓவர்சீஸ் தியேட்டர்ஸில் நம்ம பண்ணக்கூடியது. ஸ்டாட்டலைட் வியாபாரத்துக்காக உள்ள இடம். இதில்
என்னென்ன முறைகளில் இந்த வியாபாரம் நடக்குதுன்றத பார்க்கணும். 1400 தியேட்டர்ஸ், அதாவது இந்த 7 ஏரியாவில் எந்த முறையில் பிஸ்னஸ் நடக்குது அப்படின்னு பார்ப்போம். இப்போ ஒரு படத்தை ஒரு ப்ரொடியூசர் முடிச்சிட்ட பிறகு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து பிரிவியூ தியேட்டரில் பார்க்குறாங்க. அப்போ ப்ரொடியூசர் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு இடையில் என்ன பிஸ்னஸ் டேர்ம்ஸு பேசுவாங்க அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஒரு ஏரியாவை எடுத்துக்குவோம். அதில் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் அவுட் ரேட்டுக்கு படத்தை வாங்குறது ஒன்று, அதாவது அந்த படத்திற்கான ஒரு தொகையை அவர் வந்து கொடுத்துருவார். லாபமோ நஷ்டமோ அவரை சார்ந்ததாக இருக்கும், டிஸ்ட்ரிபியூட்டர் சார்ந்ததாக இருக்கும். அதற்கு அந்த ரைட்ஸுக்கு வந்து ப்ரொடியூசர் வந்து எத்தனை தேட்டரோ அதுக்கு டிஜிட்டல் மீடியா வந்து ப்ரொடியூசர் தான் கொடுத்துடணும். அவர் தேட்டர் ரெண்ட்டு, லோக்கலில் போஸ்டரு, பேனரு, இதோட செலவுகள்லாம் அவர் ஏற்று அதை ரிலீஸ் பண்ணி அதில் வர லாபமோ நஷ்டத்தோ அவர் சந்திச்சுக்குவார். இது ஒன்று. இரண்டு, எம்ஜி ப்ளஸ் ராயல்ட்டின்னு வாங்க, மினிமம் கேரண்டி. அதாவது அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரொடியூசருக்கு ஒரு தொகையை கொடுப்பார். அந்த தொகையை வந்து அந்த லோக்கல் தியேட்டர் ரெண்ட்டு, அப்புறம் லோக்கல் போஸ்டரு, பேனரு, இந்த செலவெல்லாம் அவர் ஏற்றுக்குவார். இதெல்லாம் கலெக்ட் பண்ணி ப்ரொடியூசருக்கு கொடுத்த அமௌண்ட், அதாவது ஒரு 1 கோடி கொடுத்துருக்காருன்னா, அந்த 1 கோடி அந்த ஏரியாவில் கலெக்ட் பண்ண பிறகு அதற்கு மேல் வர்றதை லாபத்தில் ஒரு ப்ரொடியூசருக்கு ஒரு ஷேர் கொடுப்பார். அது என்ன அக்ரிமெண்ட்டில் ராயல்ட்டின்னு போட்டிருக்குமோ அதுதான். மற்றொன்று டிஸ்ட்ரிபியூஷன் வாங்க, அதாவது கமிஷன். அதாவது ப்ரொடியூசர் வந்து அந்த தியேட்டருக்கு தேவையான டிஜிட்டல் மீடியாவை கொடுத்துடணும், தியேட்டர் ரெண்ட்டை கொடுக்கணும், போஸ்டர் பப்ளிசிட்டிலாம் அவர் தான் பார்த்துக்கணும், எல்லா செலவும் அவர் பார்த்துக்கணும். டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே இருக்க தியேட்டரை கன்ஃபார்ம் பண்ணி கொடுப்பாங்க, ரிலீஸ் பண்ணி கொடுப்பாங்க, அதில் வர வருவாயை கரெக்டாக வசூலித்து ப்ரொடியூசருக்கு கொடுப்பாங்க, அதில் வரக்கூடிய ஒரு கமிஷனை அவங்க தொகையாக எடுத்துக்குவாங்க. இதுதான் டிஸ்ட்ரிபியூஷன். இதுதான் அங்கே இருக்கிற முறைகள். இந்த 3 முறையில் தான் நமக்கு ப்ரொடியூசருக்கும் டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் வியாபாரம் செய்து கொள்வதற்கான வழியாக இருக்குது. ஓவர்சீஸ் ரைட்ஸ்லாம் வந்து அவுட் ரைட்டாக போயிடும். சேட்டலைட்டும் அவுட் ரைட்டு தான், டப்பிங் ரைட்ஸும் அவுட் ரைட்டாக போயிடும் உங்களுக்கு. 3வது, இந்த ஆடியோ ரைட்ஸு ப்ரொடியூசர் கையில் அந்த ரைட்ஸ் இருந்ததுனால் காலர் டியூனாவோ இல்லை டவுன்லோடுக்கு தகுந்த மாதிரியோ அதோடய ரெவன்யூ வர மாதிரி தான் இன்று இருக்குது. ஆடியோ ரைட்ஸ்லாம் சின்ன தொகையாக தான் அது கிடைக்கும். ஒருவேளை பெரிய பாட்டு ஹிட் ஆகி அது மூலம் ரெவன்யூ கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. எல்லா ப்ரொடியூசர் டைரக்டரும் தன்னுடைய படம் தமிழக திரையரங்குகளில் வெளியிடப்படணும் அப்படின்ற ஒரு விருப்பத்தில் தான் அந்த தயாரிக்கிறாங்க. ஆனால் அது நடக்குதா அப்படின்னா, இன்றைக்கு 1000கணக்கான படங்கள் வெளியிட முடியாமல் அப்படியே இருக்குது, அவங்களால வெளியிட முடியல. வெளியிட்ட படங்கள் சரியாக போகலை. இதற்கு காரணம் என்ன என்பதை பார்க்கலாம். ஒரு ப்ரொடியூசர் தன் படத்தை வந்து எடுக்கும் பொழுது அவர் முதல்ல சொல்கிற விஷயம் என்னென்னா, நல்ல கதைன்னா படம் எடுப்போம் அப்படின்னு ஒன்று மையப்புள்ளியாக வச்சு ஆரம்பிக்கிறாங்க. ஒரு டைரக்டர் கதை சொல்கிறாரு, அந்த டைரக்டர் கதை சொல்கிறது வந்து அவருக்கு பிடித்த பட்சத்தில் அவர்கிட்ட ஒரு தொகை இருக்குது, அந்த தொகைக்கு துவர ஆர்டிஸ்ட்டு டெக்னீஷியனை வச்சு கதை நல்லா இருக்குங்கன்னு படம் எடுத்துறாங்க. சரியா, சென்சார்லாம் முடிச்சுட்டு டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட வராங்க படத்தை வியாபாரம் செய்வதற்கு. இதுவரையும் ப்ரொடியூசரோட நம்பிக்கை என்னென்னா, நல்ல கதைனாக்க மக்கள் விரும்பி பார்ப்பாங்க, நல்ல படம்னா நம்மளுக்கு நல்ல வியாபாரம் நடக்கும் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கையில் இதுவரையும் படத்தை தயாரிக்கிறாங்க. படம் ஒரு 5 கோடிக்கு பட்ஜெட் வச்சுருந்தாக்கா 7 கோடி போனாலும் ஏதோ கடனை வாங்கி ஏதோ பண்ணி படம் பண்ணுறாங்க. பண்ணி வியாபாரம் வரும்போது டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாம் படத்தை பார்த்து விட்டு உடனே உங்கள் படத்தை எங்களுக்கு கொடுத்துருங்க, எங்களுக்கு கொடுத்துருங்கன்னு போட்டி போட்டுக்கொண்டு தன் படத்தையெல்லாம் வாங்கிடுவாங்கன்னு படத்தை காட்டுறாங்க. ஆனால் டிஸ்ட்ரிபியூட்டரோட பதில் அவர்களுக்கு பெரும் பேரடியாக இருக்கிறது. என்னென்னா, டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன சொல்லுவாங்கன்னா, அவுட் ரேட்டு எங்களால் பண்ண முடியாது, 2 எம்ஜி ராயல்ட்டிக்கு எங்களால் பண்ண முடியாது. ஏன் சார், என் படம் நல்ல கதை சார், ஒத்துக்கிறேன் சார். உங்கள் படம் நல்ல கதைன்னு நீங்கள் நம்புகிறீங்களா சார்? உங்கள் படத்தை நீங்கள் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுங்கள், அதில் வர லாபத்தை நீங்களே எடுத்துக்கோங்க, எனக்கு ஏதோ கொஞ்சம் கமிஷனை கொடுத்துருங்க சார். இப்படி சொல்பவர்கள் தான் இன்றைக்கி டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்குது. இதுதான் உண்மை. ஏன் இந்த நிலைமை வந்தது என்பதை நம்ம கொஞ்சம் பார்க்கணும். ஏன் இந்த வியாபாரம் அப்படி உடனே பணம் கொடுத்து வாங்கிக்க முடியாமல் சூழ்நிலை போனதை நம்ம ஏன் பார்க்கணும். அன்றெல்லாம் மக்களுக்கு இருக்க ஒரே வந்து
என்டர்டெயின்மெண்ட் மீடியானா சினிமாவும் ரேடியோவும் தான். அப்போ மக்கள் வந்து ஒரு படம் வந்து நியூ ஃபேஸோ இல்லை நோன் ஃபேஸோ அது பிரச்சனை இல்லை, நல்ல படமோ கெட்ட படமோ கெட்ட கதையோ அதுவும் பிரச்சனை இல்லை. படத்தை பார்த்துட்டு வந்து நல்லா இல்லைங்க அந்த கதை, படம் நல்லா இல்லைன்னு சொன்னாலும் தனக்கு நேரம் போகிறதுக்காகனு சரிங்க ஏதோ நேரம் போகணும் போய் உட்காந்துருப்போன்ட்டு போய் உட்காந்துருப்பாங்க. ஸோ அதனால் அப்போ வந்து ப்ரொடியூசருங்களுக்கு லாபம் வராட்டியும் கூட நஷ்டம் வராமல் இருந்தது. அன்றெல்லாம் ஒரு படம் பூஜை போடும் பொழுது டிஸ்ட்ரிபியூட்டருக்கு இன்விடேஷன் அனுப்புவாங்க, அவங்கெல்லாம் கலந்துக்குவாங்க, அன்றே ஒரு அட்வான்ஸ் கொடுப்பாங்க. யார் ப்ரொடியூசருக்கு, இந்த படம் முடிஞ்சோன்னே ஃபஸ்ட்டு காப்பி பார்த்துட்டு பிஸ்னஸ் பேசிக்குவோம், இது டோக்கன் அட்வான்ஸ். இந்த ஆர்டிஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இப்போ 100,000 10,00,000 50,00,000 கொடுத்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் இருக்காங்க. பெரிய ஆர்டிஸ்ட்டுக்கெல்லாம் 1 crore கொடுத்தவங்களாம் இருக்காங்க. பெரிய படங்களுக்கெல்லாம் படத்தை பார்த்து விட்டு பிஸ்னஸ் டேர்ம்ஸ் ஒத்துலன்னா பணத்தை கொடுத்துருங்க, நீங்கள் யாருக்கு வேணாலும் ரிலீஸ் பண்ணிங்க அப்படின்வாங்க. ஆனால் அன்றெல்லாம் வந்து படம் நல்ல கதை கெட்ட கதைன்றதை பற்றியான அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. படம்ன்றது ஓடும், நம்மளுக்கு நல்ல படமாக இருந்தால் ஓடி கலெக்ட் ஆகும் லாபம், கெட்ட படமாக இருந்தாக்க ஏதோ போட்டதுக்கு நஷ்டம் இல்லாமல் ஆகிடும்னு இருந்தது. அப்புறம் சிறந்த டைரக்டர், நல்ல கதை சொல்பவர், ஒரு படம் இது நல்லா ஓடுங்க, இந்த ஆர்டிஸ்ட்னால் ஓடுங்கன்னு ஒரு நம்பிக்கையில் ஒரு படங்களை வாங்கினாங்க. அதெல்லாம் ஒரு காலத்தில் தோற்க ஆரம்பிச்சுது. நல்ல கதைன்னு பார்த்து வாங்கிறது, நல்லா இருக்குங்க கதை, நல்ல கருத்து இருக்குங்கன்னெலாம் வாங்கினாங்க. ஆனால் படம் ஃபெயிலியர் ஆகி அவங்க என்ன நிலைமைக்கு வந்துட்டாங்கன்னா, நல்ல கதை கெட்ட கதை எங்களுக்கு வேணாம், உங்கள் படத்தை ஓட்டித்தரம் நல்லா இருந்தால் லாபத்தை நீங்களே எடுத்துங்க, எங்களுக்கு கமிஷன் கிடச்சா போதும் அப்படின்ற நிலைமைக்கு இன்றைக்கி டிஸ்ட்ரிபியூட்டர் வந்துட்டாங்க. இன்று பல பேர் தான் எடுத்த படத்தை வியாபாரம் பண்ணிடலாம் பண்ணிடலான்னு ப்ரீவியூ தியேட்டரில் காட்டி காட்டி அழிந்தவர்களே நிறைய பேர் இருக்காங்க. சரி, அதை மீறி ஒரு ப்ரொடியூசர் தன்னுடைய பண பலம்லாம் இருக்குது, நல்ல கதை நம்பிக்கை இருக்குது, ரிலீஸ் பண்ணி பார்த்துருவாங்க அப்படின்னு ரிலீஸ் பண்ணுறார். அப்படி பண்ணும் பொழுது அவருக்கான விஷயங்கள் என்னென்ன தேவைப்படுதுன்றதை இங்கே பார்ப்போம். ஒரு நியூ ஃபேஸுக்கோ இல்லை மினிமம் நோன் ஃபேஸ் ஒரு 200 தேட்டர் ரிலீஸ் பண்ணணும்னு வச்சுக்குவோம். ஒரு சிட்டியிலே, ஒரு டவுன் ஏரியாவே, தாலுக் லெவலில் டிஸ்ட்ரிக் லெவலில் தேட்டராக ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு வச்சு ஒரு 200 தேட்டரில் ரிலீஸ் பண்ணணும்னா இன்றைக்கி ஒரு ப்ரொடியூசருக்கு எவ்வளோ தேவைப்படும் பணம்னா, குறைந்தது 3-4 crore கையில் வச்சுருக்கணும் 1 வாரத்துக்கு. எதை எதற்கெல்லாம்னாக்க, தேட்டருக்கு ரெண்ட், அதுக்கு ப்ரொஜெக்ஷனுக்கு கொடுக்குற டிஜிட்டல் மீடியா, லோக்கலில் போஸ்டரு பேனர், அப்புறம் பேப்பர் பப்ளிசிட்டி, அடுத்தது டிவி பப்ளிசிட்டி, இது எல்லாத்துக்கும் 3-4 crore வச்சுருக்கணும். அவர் நம்பியபடியே நல்ல கதைன்னு சொல்லி எடுத்த பிறகு வெள்ளிக்கிழமை ரிலீஸ் பண்ணுறாரு, சனி ஞாயிறில் கூட்டம் வருது பார்க்குறாங்க நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் மற்றவருக்கு சொல்லி வருவதற்கு அடுத்த வியாழக்கிழமை ஆகிடும். வியாழன் வெள்ளியில் தான் மக்கள் வர ஆரம்பிப்பாங்க. அப்போ தேட்டரில் பார்த்திங்கன்னா திங்கக்கிழமையில 20% தான் ஃபில் ஆகும். இதை வந்து தேட்டர் ஓனர்ஸ் என்ன பார்ப்பாங்க, புதன்கிழமை எவ்வளோ ஃபில்லப் ஆகுதுன்னு பாருங்கள், செவ்வாய் புதனில் என்ன ஆகுதுன்னு பாருங்கன்னு பார்ப்பாங்க. அப்போ 20% இருக்குது அப்படின்னாக்க என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ரொடியூசரை கூப்பிட்டு, சார் நீங்கள் உங்கள் படத்தை எடுத்துக்குங்க, நாங்கள் அடுத்த வாரத்துக்கு வெள்ளிக்கிழமை வேறு படம் போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து கான்ஃபிடென்ட்டில் சார் படம் நல்லா இருக்குன்றாங்க அடுத்த வாரம் வெயிட் பண்ணுவோம் சார்னா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஏன் சார், உங்களுக்கு நஷ்டம் ஆகணும், இருக்கிறதாவது மிச்சமாகட்டுமே அப்படின்வாங்க, ஒரு இங்கீதமாக சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, அவர்களுக்கு இந்த தேட்டர் ரெண்ட்டு மட்டும்தான் முக்கியம் கிடையாது. நீங்கள் ஆர்கியூ பண்ணுவாங்க, நான் தான் தேட்டர் ரெண்ட்டு கொடுக்குறேன்ன சார் ஓட்டுங்க சார்னெலாம் நீங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா அவர்களுக்கு தேட்டர் ரெண்ட்டு இல்லாமல் சைக்கிள் டோக்கனு, கார் பார்க்கிங்கு, அப்புறம் கேன்டீனு, இதெல்லாம் இதர லாபங்கள், அதை வச்சு தான் அந்த சினிமா தேட்டரை நடத்த முடியும் அவங்களால. ஸோ இதெல்லாம் இல்லைன்னா அவங்களுக்கு நஷ்டம், கரண்ட்டு பில்லு, ஆல் மெயின்டெனன்ஸு, டேக்ஸு, கீக்ஸு எல்லாம் போயிடும். அதனால் உங்களுக்கு நம்பிக்கை, நீங்கள் அடுத்த வாரத்துக்கு வெயிட் பண்ணுறதா இருந்தாலும், இன்னொரு 4 crore வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணுறதா இருந்தாலும் அவங்க தயாராக இருக்க மாட்டாங்க. குறைஞ்சபட்சம் புதன்கிழமை 50% மதியான ஷோவில் ஃபில்லப் ஆகணும், இல்லை ஈவினிங் ஷோவில் ஃபில்லப் ஆகிருக்கணும். 50% ஆயிருந்தால் அவங்களே சொல்லுவாங்க, அடுத்த வாரம் ஓட்டுவோம் சார், ரெண்ட்டு கூட படம் முடியும் போது கணக்கு பார்த்துக்கலான்னு சொல்லுவாங்க, அவங்களே சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு நல்ல கதை
அப்படின்னு மக்கள் பார்த்து சொல்லி வருவதற்கான ஒரு நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். சர்வசாதாரணமாக நல்ல படம் ஓடிடும் அப்படின்றவங்களுக்கு நான் திருப்பி சொல்கிற ஒரு விஷயம், அவங்க இதெல்லாம் சந்திக்க வேண்டியது இருக்கும் அப்படின்றதுக்கு சொல்கிறேன். சரி, இது மட்டுமா அப்படின்னா, ஒரு ப்ரொடியூசருக்கு எதெல்லாம் சாதகமாக இருக்கணுன்றதை பார்த்துக்குங்க. ஒன்று, வெள்ளிக்கிழமை ரிலீஸ் பண்ணுவாங்க, சனிக்கிழமை அடித்து சனி மழை அடித்து பிச்சு ஊற்றும், ஊற்றுனுச்சுன்னா நிற்காது, தியான வரையும் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், சாயங்காலம் அந்த 4 மணிக்கு மழை பிடிக்கும், அடிக்கிறதுல ஒரு ஆடியன்ஸ் உள்ளார் வரமாட்டான். ஈவினிங் ஷோ போயிடுச்சு, நைட் ஷோ போயிடுச்சு. ஞாயிற்றுக்கிழமை அதேமாதிரி காலையில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்கும், சாயங்காலம் அடிக்கும், யாரும் வரமாட்டாங்க. அப்புறம் திங்கள் செவ்வாய் அதெல்லாம் ஒன்றுமே இருக்காது. ப்ரொடியூசருக்கு அவர் போஸ்டர் ஒட்டின காசே வராது, செலவு பண்ணது 4 கோடி பண்ணியிருப்பார் ரிலீஸுக்கு செலவு, போஸ்டர் ஒட்டின காசு கூட வராது. திங்கக்கிழமையெல்லாம் கூட்டம் இல்லைன்னு டிவியில் கொடுக்குற அட்வர்டைஸ்மெண்ட்லாம் நிறுத்துப்பாயாது, அந்த காசாக அது மிச்சமாகட்டும், நிறுத்திடுவார் அட்வர்டைஸ்மெண்ட்லாம், டப்பு டப்புன்னு நின்றுடும், பேப்பர் பப்ளிசிட்டி நின்றுடும், அதாவது மிச்சமாகட்டும், ஒன்றுமே வசூல் இல்லையாமே, ஒன்றுமே இல்லையாமே அப்படின்றது நிலைமையில் ப்ரொடியூசர் நைட்டு தூங்க மாட்டார். அடுத்தது என்னென்னா, இந்தியாவில் ஒரு பெரிய இந்தியா மேட்ச், கிரிக்கெட் மேட்ச் நடக்கக்கூடாது. 2, 3 பப்ளிக் எக்ஸாம்ஸ், அதாவது 10th 12th எக்ஸாம் நடக்கக்கூடாது. 4, வேறு பெரிய ஆர்டிஸ்டோட படங்கள் வரக்கூடாது. பெரிய ஆர்டிஸ்ட் படம் வந்தால் நமக்கு தியேட்டர் தரமாட்டாங்கன்றது வேறு, அந்த படம் வரத்துக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கிங்க, உங்கள் படம் நல்லா இருந்தாலும் அந்த படம் வருதுன்னு உங்களை தூக்கிடுவாங்க. ஸோ இதெல்லாம் உள்ளடக்கி இதெல்லாம் சாதகமாக இருக்கணும் ஒரு ப்ரொடியூசர் ஓனாக ரிலீஸ் பண்ணணுன்றப்ப. அப்போ ஒரு ப்ரொடியூசர் நான் நல்ல படம் ஓடிடும்ன்ற நம்பிக்கையின் மேல் அவருக்கு இடி மேல் இடி தான் உழுவுமே தவிர லாபம் பார்க்க முடியாமல் அவர் சிக்கிக்கிறார். நீங்கள் எந்த இப்போ ரீசண்டாக வந்து எந்த படம், ஒரு சின்ன படங்களுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க ப்ரொடியூசர்கிட்ட, உங்களுக்கு கூட அது பிடித்த படமாக இருக்கலாம். சில படம் ப்ரொடியூசர்கிட்ட தயவுசெய்து நம்பரை வாங்கி ப்ரொடியூசர்கிட்ட போய் இல்லை நேராக உட்காந்து, சார் நீங்கள் பண்ணிங்கள படம், இந்த படம் அதில் நல்லா இருந்தது சார், என்ன சார் என்ன லாபம்னுங்க, அவர் வயிற்றுலேயும் வாயிலையும் அடிச்சுக்கிட்டு சொல்கிறதை நீங்கள் கேட்பீங்க. நான் படம் தயாரிக்கும் போது நான் பட்ட பாடு இருக்குங்க, படம் 3 கோடின்னாங்க 5 கோடிக்கு எடுத்துட்டாங்கன்னு ஒரு அது ஒரு கதர் கதர்வார், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாமல் இருந்திருந்தா கூட 4 கோடி எனக்கு மிச்சங்க, அந்த காசாவது மிச்சம் இல்லாமல் போயிருக்கும், நான் ஏதோ குருட்டுத்தனமாக போய் பண்ணிட்டேங்க அப்படின்னு சொல்வார். இதுதான் 99% ப்ரொடியூசரோட வாக்கு மூலமாக இருக்கும். என்றோ ஒரு பீஸாக நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணுன்ற ஒரு படத்தையே நம்ம வந்து முன்னுதாரணமாக எடுத்துக்கிட்டு எல்லா படமும் அப்படி அமைஞ்சிரும்னு நினச்சிக்கிட்டு வரக்கூடாது இண்டஸ்ட்ரிக்குள்ளே. நல்ல படங்களை தயாரிக்கணும்னு வரணும், அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் எப்படி வியாபாரம் இருக்குன்னு நிலவரம், அந்த வியாபாரத்தை எப்படி செய்ய போகிறோன்னு தெரிஞ்சுக்கிட்டு வரணும். இல்லைன்னா படத்தை எடுத்து வச்சுக்கிட்டு ஹார்ட் டிஸ்கில் தான் வச்சுருக்கலாம். அன்றையெல்லாம் ஒரு 6-7 கேன் பொட்டியாவது இருக்கும், இன்றைக்கி வெறும் 5000 ரூபாய்க்குள்ளே இருக்க ஹார்ட் டிஸ்க்கு தான். அதை நீங்கள் விற்கணுன்னா கூட 2500 ரூபா தான் கேட்பான். ஹேண்ட்பேக்கில் வச்சுட்டு அலையிறார் ப்ரொடியூசர். பிரிவு தேட்டரை ஒவ்வொருத்தவங்களும் பிரிவு தேட்டருக்கு 15000 ரூபா கொடுத்து பார்த்துட்டு ஒவ்வொரு மீடியேட்டரை பார்த்ததுக்கு நம்பிக்கை, சார் நான் அவரை கூப்பிட்டு வரேன் சார், இவரை கூப்பிட்டு வரேன் சார் அப்படின்ட்டு போவாங்க. வியாபாரமே நடக்காது, வாரம்தான் தள்ளி தள்ளி போயிட்டுருக்கும். எத்தனை படம் நீங்கள் ப்ரொடியூசர் கவுன்சிலில் போய் கேட்கலாம், எத்தனை படம் ரிலீஸ் பண்ணல, எத்தனை படம் டைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணாங்க பாதி ஷூட்டிங்கில் நிற்கிது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் ஏன் நிகழுது, இதை சரியாக செய்ய முடியாதா அப்படின்னா செய்ய முடியும். இதில் முதல் பங்கு யாருக்குன்னா தயாரிப்பாளருக்கு தான் முதல் பங்கு இருக்குது, அவர் தான் முதலீட்டாளர். ஒரு தொழிலில், ஒரு சினிமா தொழிலுக்கு வரவங்கன்னா ஒரு 5 கோடி வச்சு படம் பண்ண வராங்கன்னா அவங்க சாதாரணமாக கிடையாது, ஒரு தொழிலில் வெற்றி பெற்றவர்களாக தான் இருப்பாங்க, இல்லாமல் ஒரு நபர் இங்கே வர முடியாது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த தொழிலில் நம்ம வெற்றி பெற்றலாம் அப்படின்னு அவங்களுடைய அதீத நம்பிக்கை, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், அவங்க இருந்த தொழிலில் வெற்றி பெற்றதுனால ஓவர் கான்ஃபிடென்ஸில் இந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர்றது. ஒன்று, அவங்க நினைக்கிறது நல்ல கதை ஜெயிச்சிரும், கதை கேட்க ஆரம்பிப்பது. 2, 3 சினிமா தயாரிப்பதிலேயே அவங்க முழு கவனத்தையும் செலுத்துவது. 4, வியாபாரம் என்பது என்ன என்று தெரியாமல் இருப்பது. இதுதான் மெயின் ரீசன்ஸ். முதல்ல ஒரு முதலீட்டாளர் வந்து வியாபாரம், நம்ம முதலீடு செஞ்சதுக்கு என்ன ரிட்டர்ன்ஸ் வருது, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு என்ன ரிட்டர்ன் வரும், என்னென்னலாம் நமக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது, இதை தான் முதல்ல வந்து பேசணும்.
இதை தான் யோசிக்கணும். இல்லை நான் நல்ல கதையை பண்ணுறேன், எனக்கு வந்து கலை சேவை செய்கிறேன், எனக்கு பணம் வரலைன்னாலும் பிரச்சனை இல்லைன்னா அது நீங்களே படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணி அது சக்ஸஸ் ஆணிச்சுன்னா உங்களுக்கு பணம் வரும், வரலைன்னாலும் பரவாயில்லன்னா அது வேறு. ஆனால் பணம் வரணும் அப்படின்னா அதற்கு முறையே வேறு, முறையே வேறு. அதாவது அந்த முறைக்கு நீங்கள் உங்களை உட்படுத்திக்கணும். இன்று இருக்க பெரிய பெரிய ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே வந்து என்ன ஒரே ஸ்ட்ராங்காக ஒரு பிஸ்னஸ் ஐடியாவில் போகிறாங்கன்னா, மினிமம் கேரண்டி இருக்கிற ஆர்டிஸ்ட் யாரோ அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து படம் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு போயிடுறாங்க. அது மாதிரி பண்ணணும்னா குறைஞ்சபட்சம் 30-40 கோடி இருக்கணும் ஒரு ப்ரொடக்ஷன் காஸ்ட். அப்போ தான் ஒரு ஃபஸ்ட் வீக் ஹவுஸ்ஃபுல் ஆகும். அதற்கப்புறம் கதை நல்லா இருந்தது, நான் சொன்ன மாரி மழை, கிரிக்கெட்டு எக்ஸாமெல்லாம் எதுவும் இல்லாமல் சாதகமாக இருந்ததுன்னா அவங்களுக்கு லாபத்தை தந்துடும் அப்படின்ற நம்பிக்கையில் தான் தயாரிக்கிறாங்க. வியாபாரம்னா வியாபாரம் தான், அதுதான் முக்கியம். அந்த வியாபாரம் கணக்கு போட்டு ஆனால் அந்த காசு ரிட்டர்ன் ஆகலைன்னா அது வேறு விஷயம். உங்களுக்கு இந்த கதை போய் ஜெயிச்சிருங்க அப்படின்றது வந்து சரியான வியாபார உத்தி இல்லை. ஏன்னா உங்கள் கதை கேட்கும் திறன், உங்களோட ரசனையின் திறன், அதாவது ரசனைன்றதை நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஒரு மோரில் ரசம் ஊற்றி சாப்பிட பிடிக்கும், அதே எல்லாருக்கும் பிடிக்கும்னா பிடிக்காது, சரியா? அதன் அடிப்படையிலே நீங்கள் கதை கேட்டுடுவீங்க. யூனிக்காக சினிமாவுக்கு எல்லாருக்கும் பிடித்த ஒரு சென்ட்ரல் பாயிண்ட்ஸ் இருக்கும், அதை வச்சு தான் படம் பண்ணணும். அது ஒரு படத்தை எப்படி தயாரிப்பதுன்ற பாகத்தில் அதை பற்றி அதிகமாக பேசுவோம். அதனால் கதை கேட்பதுன்றது ஒன்றும் இது கிடையாது. முக்கியமான ஒரு விஷயமா வியாபாரம் தான் முதல் முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. கதை கேட்பது அது ஒரு பாகம். அதனால் எல்லா ப்ரொடியூசரும் கதை கேட்குறோம் கதை கேட்குறோன்னு சொல்லிட்டு படத்தை எடுத்துட்டால் நல்ல கதையை வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்குவோம்னா கண்டிப்பாக வாங்க மாட்டாங்க. ஒன்றும் மினிமம் கேரண்டி ஆர்டிஸ்ட்டு இருக்கணும் இல்லையா? அப்படின்னா நீங்கள் 30-40 கோடி அந்த ஆர்டிஸ்ட் டேட்டு கிடச்சப்ப படம் பண்ணிட்டு வரணும் இல்லையா? அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நீங்கள் தான் ஓன் ரிலீஸ் பண்ணணும், அதுக்கு நீங்கள் ரெடியாக வரணும். அதனால் ஒரு ப்ரொடியூசர் தன்னுடைய பங்கு சரியான டீமை உள்ளார கலந்திறக்குவது. அந்த படம் டைரக்டரை ஜெயிக்கிறது தோக்கிறது அவரோடது. ஆனால் என்னுடையது ஃபஸ்ட்டு வீக்குக்குள்ளே என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட்டு எனக்கு ரிட்டர்ன் வந்துடணும் அப்படின்ற பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி பண்ணணும். இதுதான் ஒரு ப்ரொடியூசருக்கு முக்கியமான ஒரு விஷயம். கதையெல்லாம் டைரக்டர்கிட்ட விட்டணும். கதை என்னன்னு ஒரு ப்ரொடியூசர் தெரிஞ்சுக்கணும். ஓகே இதுக்கு படம் ஜெயிக்கும் நல்லாயிருக்கு, ஓகே ஜெயிச்சிருமோ ஜெயிக்கும், அப்போ சரி எப்படி பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க, எப்படி மார்க்கெட் பண்ண போகிறீங்க, என்னென்ன வழி இருக்குது, என்ன புது உத்தி இருக்குது அப்படின்றத மட்டும்தான் ப்ரொடியூசர் கான்சன்ட்ரேட் பண்ணணும். இதை ரொம்ப ஒரு புதிதாக வரக்கூடிய ப்ரொடியூசர் கண்டிப்பாக கவனிங்க. கதையிலேயே வந்து மூழ்கி இருக்காதிங்க. கதை தான் வந்துன்றதில் இருக்காதிங்க. கதையை போட்டு நீங்கள் கதையை எடுக்கலை, பணத்தை போட்டு பணத்தை எடுக்க போகிறீங்க. அதுதான் நீங்கள் முதல்ல தெளிவாக இருந்துக்கணும். அப்படின்னா பெரிய பெரிய எழுத்தாளர்கள் சுஜாதா பாலகுமாரன் போன்ற எழுத்தாளர்கள்லாம் நல்ல கதை எழுதுபவர்கள், அவங்களே டைரக்ட் பண்ணிக்கிட்டே போயிருக்கலாம். இன்னொரு டைரக்டருக்கெலாம் கதை கொடுத்துருக்க தேவையில்லையே, இன்னொரு ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கெலாம் கொடுத்துருக்க தேவையில்லையே. கதை நல்ல கதைங்க, என் கதை நானே படம் எடுத்து ஜெயிச்சுக்கிறேன்னு போயிருக்கலாம். பட்டுக்கோட்டை பிரபாகரன் இவங்கெல்லாம் வந்து த்ரில்லர் கதை அப்படி செய்வாங்க. அதெல்லாம் அவங்களாம் ஏன் பண்ணலை, ஏன் பண்ணி தோல்வி அடைஞ்சாங்க, இதெல்லாம் நிறையா விஷயங்கள் உள்ளடக்கியிருக்கு. வியாபாரத்தை மட்டுமே நீங்கள் வந்து முன்னெடுத்து சொல்லணும், அதில் புது உத்திகள் இருக்குது. உங்களுடைய படம் ஓனாக ரிலீஸ் பண்ணாலும் 50% அங்கே ஃபில் ஆகியிருக்கா, அதை ஃபில் பண்ண வைக்கிற என்ன மெத்தட் அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா சினிமா பரிமாண வளர்ச்சி அடைந்தது போல் சினிமாவுடைய வியாபார நுணுக்கங்களும் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அதை நீங்கள் முதல்ல நல்லா பார்த்துக்கணும். அதனால் நல்ல படம் எது கெட்ட படம் எது என்பது விமர்சனம் செய்யும் அறிவு எனக்கு இருக்குதுன்னா ஒரு நல்ல படத்தை தயாரிக்கிற அறிவு நம்மள்ட்ட இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. ஒரு கலை உணர்வில் பார்த்த பிறகு நம்ம சொல்கிறது, அதாவது ஒரு பொருளை செய்த பிறகு அதை பற்றி குறை நெறிகளை சொல்வது மிக எளிது. உதாரணத்துக்கு விகடன் என்ற பெரிய ஒரு சினிமா விமர்சனம் செய்யக்கூடிய ஒரு கதை இலாக்கா இருந்தது, விமர்சன குழு இருந்தது. அவங்க விமர்சன குழுவில் 35 மார்க்குக்கு மேலே போட்டுட்டானாலே படம் பார்ப்பவர் படம் இட்டுன்னு கன்ஃபார்ம் ஆகிடும். அவர்கள் பணத்திற்கோ வேறு எதற்கோ நிர்பந்தத்துக்கோ எழுதவே மாட்டாங்க. அப்படிப்பட்டவர்கள் படம் பண்ண வந்தாங்க. 2 படத்துக்கு அப்புறம் அவங்க வந்து அந்த இதையே விட்டுட்டாங்க. ஏன் அவ்வளோ விமர்சனங்கள் பண்ணக்கூடிய ஒரு நல்ல படத்தை உருவாக்கக்கூடிய கெப்பாசிட்டி
கெப்பாசிட்டி உள்ளவங்க தொடர்ந்து படங்களாக எடுத்து வந்திருக்கலாமே, ஏன் இல்லை? சரி, அவங்க வேறு ஏதோ ஒரு பிஸ்னஸ் சுச்சுவேஷனுக்காக இதை விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோம். ப்ளூ சட்டை மாற அவர் வந்து குற்றம் கண்டுபிடித்து பொற்காசுகளை சம்பாதிக்கும் யூடியூப் புலவர், அவர் எல்லா படத்தையும் குற்றம்தான். ஒரு விமர்சனம் செய்பவரின் தார்மீக பொறுப்பு என்ன தெரியுமா? ஒரு படத்தின் குறையும் சொல்லி நிறையையும் சொல்லி, இது இப்படி இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும், நிறையையும் சொல்லி அதை நிறைவு செய்வது தான் ஒரு விமர்சனம் செய்பவர்களின் தார்மீக பொறுப்பு. சரி, அவ்வளோ அறிவு சார்ந்த ஒருத்தர் ஒரு படம் பண்ணுறாரு, அந்த படம் என்னாச்சு, எவ்வளோ ப்ரொடக்ஷன்லேயே மேக்கிங்ல எவ்வளோ அமைச்சூராக இருந்தது அப்படின்றதெல்லாம் பல விஷயங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து யார் வேணாலும் குறை சொல்லலாம், யார் வேணாலும் கதை கேட்கலாம். கதை கேட்டு வளர்ந்தவர்கள், நிலாச்சோர்லேருந்து குழந்தையிலேருந்து கதை கேட்டவங்க, தமிழர்கள் கதையும் கலாச்சாரத்திலையும் கவிதையிலையும் மூழ்கி போனவங்க, எளிதாக எல்லாருமே கதை சொல்லுவாங்க. ஆனால் நம்மளுக்கு வியாபாரத்துக்குரிய ஒரு கதையை பண்ணணும், வியாபாரத்துக்குரிய ஒரு ப்ராஜெக்டை பண்ணணும், மார்க்கெட்டிங் செட்டப், அதாவது அந்த ஸ்ட்ராட்டஜியை கொண்டு வரணும். இது ரொம்ப முக்கியம். இன்று ஆடியன்ஸ் வந்து தியேட்டரில் வந்து ஒரு கிராண்டியரான ஒரு ப்ரொடக்ஷன், பெரிய ப்ரொடக்ஷன் இல்லை, ஒரு ஃபோட்டோகிராஃபிக்காக இருந்தால் தியேட்டருக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. ட்ராமா, ரொம்ப ஃபேமிலி எமோஷன்ஸ்லாம் தியேட்டரில் வந்து பார்க்கணுன்னு விரும்புறது இல்லை, ஏன்னா அதெல்லாம் சீரியலில் மிக நேர்த்தியாக செய்கிறாங்க. இப்போ தியேட்டருக்கு வந்து பெரிய கிராண்டியர், RRR இல்லை KGF அப்படின்ற ஒரு படத்தை வந்து பார்க்கணும் அப்படின்றது மக்களோட ஆசையாக இருக்குது. இல்லை ஒரு பெரிய பட்ஜெட் கம்மியாக இருந்தாலும் ஒரு ஃபோட்டோகிராஃபி, ஒரு பியூட்டிஃபைடு தான் இருக்குது ஸ்க்ரீனில், அதை தான் பார்க்கணும் அப்படின்ற மக்களுடைய ரசனை அப்படி இருக்குது தியேட்டரில். ஏன்னா அவங்க 200-300 கொடுத்து படம் பார்க்க வர்றது உங்கள்கிட்ட அட்வைஸ் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்லை. நிறைய பேர் நான் கருத்து சொல்கிறேன்னு வாங்க, அதாவது ஆசிரியர் சொல்லி கேட்காத கருத்தையும் பெற்றோர் சொல்லி கேட்காத கருத்தையும் நீங்கள் சொல்லி கேட்க போகிறது கிடையாது. ஆனால் கருத்து உள்ள உங்களுடைய படத்தில் பொதிந்து இருக்கணும், அதில் மாற்று கருத்தே இல்லை. சில பேர் உட்காந்து கருத்தாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, என்ன கருத்து சொல்கிறேன்னு. அப்படின்னா உங்களுடைய கலாச்சாரத்துக்காக நீங்கள் கருத்து சொல்வதற்காக உங்கள் முதலீடு செலவு பண்ணுறேன்னு மனநிலைக்கு வந்துடணும், சரியா? வியாபாரமாக நினைக்கக்கூடாது. அதான் ஜெயிக்க முடியாத இந்த இண்டஸ்ட்ரியெலாம் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும், கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். அதற்கான உத்திகள் வேறையாக இருக்குது. இந்த பழைய ட்ரெடிஷ்னலான கதை கேட்கும் முறை, வியாபார முறை, இதையெல்லாம் நீங்கள் உடைத்து வேறு ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணால் கண்டிப்பாக ஒரு படத்தை எடுக்க முடியும், நல்ல படத்தை எடுக்க முடியும், கருத்துள்ள படத்தை எடுக்க முடியும். அதற்கு மேலாக தன்னுடைய முதலீட்டையாவது குறைஞ்சபட்சம் ப்ரொடியூசர் சேஃபான முறையில் பிஸ்னஸ் பண்ண முடியும். கண்டிப்பாக அதற்கான வழிகள்லாம் இருக்குது, அதை ஆராய்ந்து படம் பண்ண வரணும் ப்ரொடியூசர்ஸ் அப்படின்றது தான் நான் வந்து விரும்புகிறேன். பொதுவாக அந்த ப்ரொடியூசர்ஸ் வந்து நான் அந்த கதை கேட்பது, படம் எடுப்பது எப்படி, அதை சிறந்த படமாக எடுப்பது எப்படின்றது தனி பாகத்தில் பார்ப்போம். அந்த கதை கேட்பதே வந்து அதை பற்றி ஒரு இன்ட்ரோவாக சொல்கிறேன். கதை கேட்பது என்னென்னா வழக்கமாக இருக்கிற முறை என்னென்னா, ஒரு ப்ரொடியூசர் ஒரு தனியாக ஒரு லாட்ஜ்லேயோ இதுலையோ ரூம் போடுவார், இல்லை ஒரு ஆஃபீஸில் ரூம் ஃப்ரீ டைம் வைப்பார், ஃப்ரீ டைமில் கேட்பார். எப்படி கேட்பாங்கன்னா, விடிய காலை 5 மணிக்கு, சரியா, வந்தோடனே ஆஃபீஸ் பாய் காஃபி கொண்டு வந்து கொடுத்துட்டு யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு வெளில போக சொல்லிவிடுவாங்க. ஃபோனு கேன்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருவாங்க, கதை சொல்லுவாங்க, கொஞ்ச நேரம் ஜென்ரலாக பேசிட்டு கதை சொல்லுவாங்க. ப்ரொடியூசர் எதையுமே உள்ளார என்டர்ஃபை பண்ணி பேச மாட்டார், கதையை சொல்லுவது கவனித்து கேட்பார், சாமியை கும்பிட்டுட்டு கதையை கேட்பாங்க. இன்ட்ரோல் பிளாக் முடியும், முடிஞ்சோடனே ஏதாவது திருப்பி டீயோ அதை சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு அவருக்கு அது ஃபஸ்ட் ஆஃப் வரையும் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா சார்னு கேட்பார் டைரக்டர். அதில் எனக்கு இந்த இடத்துல டவுட் இருந்தது, இது என்ன சொன்னீங்கன்னு புரியலன்னு அப்போ தான் கேட்பார். அது கேட்டப்பறம் புரிந்துருச்சு, சரி, டீ சாப்பிட்ட பிறகு செகண்ட் ஆஃப் சொல்லி முடிப்பாங்க. சொல்லி முடித்தவுடன் கதை நல்லா இருக்குன்ன உடனே அவங்க என்ன செய்வாங்கன்னா, உடனே ஒரு செக் அட்வான்ஸ், ஆர்டிஸ்ட்லாம் அப்புறம் பேசிக்கலாம் சார், இந்தாங்க நீங்கள் தான் என் படத்துக்கு என் கம்பெனிக்கு டைரக்டர், இதுதான் முறை. ஆனால் இது போல் நடப்பதில்லை நிறைய இடங்களில். அதற்கான தன் முதலீடு செய்ய போகிறோன்றதே வந்து அவங்களுக்கு அலட்சியமாக தான் இருக்காங்க. முதலீடு செய்ய போகிற ஒரு விஷயத்தில் கதை கேட்கும்போது ஒரு அலட்சியமாக கதை கேட்குறாங்க. சில ப்ரொடியூசர் கதை கேட்கும்போதே தூங்கிடுவார், ஏன்னா மதியானம் வந்துடுங்க சார், ஏன்னா நான் காலையில் கொஞ்சம் பிஸி, நான் அப்புறமா ஈவினிங் கொஞ்சம் மீட்டிங் இருக்குது, மதியானம் சாப்பிட்ட பிறகு கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பேன், வந்துடுங்க.
சாப்பிட்டுட்டு நல்லா உட்காந்து கறி சாப்பாடு தயிர்லாம் சாப்பிட்டு ஏசியில் அப்படியே உட்காந்துருப்பார். கதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஈவினிங் 4 மணிக்குள்ளே முடிச்சிருங்க சார் அப்படின்வாங்க. சொல்லும்போதே தூங்கிடுவார். நல்லா தின்னதுக்கு அவர் காலில் சுற்றிட்டு வந்ததுக்கெலாம், சார் கொஞ்சம் டயர்டாயிடுச்சு அதான் தூங்கிட்டேன். சரி அது ஒன்றும் இல்லை சார், கதை பரவாயில்ல அந்த படத்தில் வந்த மாரி இருக்கு. அவர் ஏதோ அதுக்கு மேலே அவரோட சஜெக்ஷன் சொல்லுவார், இதுமாரி ஒரு படம் வந்ததில்லை அப்படின்வார். எது இந்த தூங்கிக்கிட்டதுக்கு இடையிலேயே அவரோட அறிவார்ந்த கருத்தையும் சொல்லுவார். அப்புறம் சில ப்ரொடியூசர் நல்லா கூட்டமான இடத்துல உட்காந்துக்குவாங்க, வாங்க சார் டீ சாப்பிட்டுட்டே கதை பேசுவோம் அப்படின்வாங்க. என்ன ஸோ இதெல்லாம் அதுக்கான முறைகள் இல்லை. ஏன்னா ஒரு முதலீடு செய்ய போகிறீங்க, கதை கேட்கணுன்னு நீங்கள் ஒரு முடிவு பண்ணுறீங்க. அப்போ அதற்கான சரியான கலை இடத்த உங்களுக்கும் மைண்டு ஃப்ரீயாக இருக்கணும், டைரக்டருக்கும் அந்த வாய்ப்புகள் இருந்து கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் நிறைய முறைகள் இருக்குது. ஒரு கதை கேட்பது எப்படி, கதையை வந்து பேப்பரில் கொண்டு வர்றது எப்படி, அதை ஸ்க்ரீனில் கொண்டு வர்றது எப்படி, அப்புறமா தான் மார்க்கெட்டிங் கொண்டு வர்றதெல்லாம். ஸோ காஸ்டிங் அதெல்லாம் தனி மேக்கிங் இருக்குது. அதனால் நீங்கள் ஒரு கலை சார்ந்த ஒரு உணர்வில் சினிமா என்ற மாயையில் விட்டில் பூச்சா வந்து விழுந்து மாட்டிக்காதீங்க. அதாவது ஒரு ப்ரொடியூசருக்கு வந்து சினிமா தயாரிப்பதும் வெளியிடுவதும் இரட்டை பிரசவம் போல் அவ்வளோ ஈஸியெல்லாம் கிடையாது. நீங்கள் எவ்வளோ பெரிய வெற்றியாளராக கூட இருங்க, பெரிய பெரிய ப்ரொடியூசரெல்லாம் தோத்துட்டாங்க, பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனியை காணா போயிட்டு, அவங்களாம் மார்க்கெட்டிங் தனி பீப்புள், அதுக்கு தனி பீப்புள். கதைனா பவுண்டட் ஸ்கிரிப்ட் கொடுங்க அப்படின்வாங்க, அதுக்கு தனியாக ஒரு கதைகளாக காணும், அவங்கெல்லாம் படிச்சுட்டு தான் ஓகே சொல்லுவாங்க டைரக்டர். இப்படிலாம் இருந்தவங்களாம் நம்ம பார்த்துருக்கோம். அதாவது ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு யூனிக்கான ப்ரொடக்ஷன் ஸ்டைல்லையும் மார்க்கெட்டிங் பேட்டர்னையும் கொண்டு வரும். அது எல்லாத்துக்கும் ஒரே மேட்சிங்காகலாம் இருக்காது. ஏன்னா இந்த சினிமான்றது கன்சியூமர் ப்ராடக்ட் கிடையாது, நல்லா தெரிஞ்சுங்க. நீங்கள் ஒரு பருப்பையோ இல்லை வந்து தக்காளியையோ தினமும் இல்லைன்னா உங்களுக்கு வாழ முடியாது. இது கன்சியூமருக்கு ரொம்ப அத்தியாவசியமான ஒரு பொருள். சினிமா இல்லைன்னா யாராலையும் வாழ முடியாதுன்ற நிலைமை கிடையாது. ஐயோ நான் இன்னைக்கு சினிமா பார்க்கலன்னா எனக்கு மயக்கம் வருங்க பசிக்குங்க அப்படின்லாம் கிடையாது. அது பியூராக சைக்கலாஜிக்கல் டிமாண்டிங் ப்ராடக்ட், ஒரு மனிதனின் மனதை மகிழ்விக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். அது இல்லாமல் மனிதன் இருக்க முடியும். ஏன்னா வேறு வேறு மகிழ்விக்கிற யூடியூப் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, அதில் மூழ்கி அவங்க போயிடுவாங்க. அப்போ இதோட மார்க்கெட்டிங் இது மெத்தட் வேறு, ஆச்சி மசாலா மாரி ஆட் பண்ணி உள்ளார வாங்க வைக்கிற மெத்தட் கிடையாது. இது மெத்தடே வேறு, சைக்கலாஜிக்கல் டிமாண்டிங் ப்ராடக்ட்டை மார்க்கெட்டிங் வேறு மாரி கொண்டு வரும். ஸோ இதோட மெத்தட் ஆஃப் ப்ரிஸ்பரிட்டிவில் மாறிட்டு பரிணாம வளர்ச்சி சினிமா தயாரிப்பதுலேயும் வியாபாரம் செய்வதிலையும் விளம்பரப்படுத்தலும் மாறிட்டு, அதெல்லாம் முதல்ல புரிஞ்சுக்கணும். ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் பேட்டர்ன்லாம் பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக ஒரு படத்தை வெற்றி படமாக ஆக்க முடியும். அதாவது இப்போ நியூ ஃபேஸு நோன் ஃபேஸ்லாம் பிரச்சனையே கிடையாது, சரியா? ப்ராஜெக்ட் மார்க்கெட்டிங் இதுதான் கண்டிப்பாக ஒரு ப்ரொடியூசர் சக்ஸஸாக பண்ண முடியுன்றது என்னுடைய கருத்து. அதுவும் உங்களுக்கு உடன்பாடு இருக்குன்னு நம்பிக்கையுடன், கண்டிப்பாக நீங்களும் அந்த சினிமா துறைக்கு வரணும், வெற்றி பெறணும் அப்படின்ற ஆதங்கத்தில் தான் சொல்கிறேன்னா. நிறைய பேர் அழிந்து போகும்பொழுது நானே வந்து தோர்த்த மாதிரியான ஒரு உணர்வு இருக்கும். இண்டஸ்ட்ரிக்கு அவப்பெயரை உண்டாக்குது. இந்த இண்டஸ்ட்ரினாலே ஒரு தோல்விக்கான ஒரு களம் அப்படின்னு எல்லாரும் முத்திரை குத்துறது வருத்தம் அளிக்கக்கூடியதாக இருக்குது. ஏன்னா அவர் புரிதல் இல்லாமல் வந்தது தான் ஒரு தவறை தவிர, மற்றபடி இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்க ஸ்ட்ரென்த் எதுலேயுமே கிடையாது. இதில் வந்து பணமும் கிடைக்கும், புகழும் கிடைக்கும். ஒரு அம்பானி ரோட்டில் நடந்து வந்தால் கூட அடையாளம் தெரியாது. ஆனால் சாதாரண ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் நடந்தான், சார் நீங்கள் அந்த படத்தில் நடிச்சிங்களோ, ஒரு கூட்டம் சேர்ந்து, அதான் இதோட வலிமை. அதனால் இந்த இண்டஸ்ட்ரி அவ்வளோ பவர்ஃபுல்லானது. இந்த பவர்ஃபுல்லான இண்டஸ்ட்ரியை கையில் ஹேண்டில் பண்ணணும்னா அதுக்கு சரியான உத்தி இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி அரசியல்வாதிகளே, அரசியல் தெரிஞ்சவங்களே தன்னை ஜெயிக்க வைக்க ஸ்ட்ராட்டஜிக்குன்னு ஒரு பீப்புளை கொண்டு வராங்க. பிரசாத் ஷோர்ன்ற ஒருத்தர் கொண்டு வராங்க. அவர் கேட்டுட முடியுமா, நான் 60-70 வருஷம் நான் அரசியலில் இருக்கிறேங்க, நீ இன்றைக்கி வந்து நான் ஜெயிக்கிறது எப்படின்னு நீ சொல்லிடுவியான்னு சிரிப்பான். நீ யார், நான் 3 தலைமுறை அரசியலில் இருக்கிறேன்னு வாங்க. ஆனால் இன்று அந்த ஸ்ட்ராட்டஜி தேவைப்படுது. அதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க நண்பர்களே, கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ராட்டஜி தேவை அப்படின்றதுக்கு தான் நான் அதை சொல்கிறேன். பெரிய பெரிய அனுபவசாலிகளும் தன்னை வெற்றியாளனாக மாற்றிக்கொள்ள ஒரு ஸ்ட்ராட்டஜி தேவை அப்படின்றதுக்கு தான் அதற்கான நபர்களை சந்தித்து அதற்காக செய்கிறாங்கன்றதுக்கு சொல்லுவார். ஆனால் வெற்றியை கண்டிப்பாக நம்ம
கொண்டு வர முடியும், முடியாதுன்னெலாம் கிடையாது. கண்டிப்பாக நீங்களும் வெற்றி பெறணுன்றது என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.